வணக்கம் அனைவருக்கும், புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டுகள் பல பல வகையாக நம்ம பல மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, தெலுங்கு புத்தாண்டு, அதே மாதிரி பல வகையாக சுற்றினா கூட தமிழ் புத்தாண்டு என்பது வர ஜனவரி மாதம் 15ஆம் தேதி நம்ம தை மாதம் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறாங்க. ஏப்ரல் மாதம் தை மாதம் கொண்டாடுறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் வந்து 12 மாதம் ஆகுது. 12 மாதம் எப்படி கிடைக்கும் போது பூமி சூரியனை சுற்றி வந்தால் தான் 12 மாதம் கிடைக்குது. அதனால் அதை அடிப்படையாக வச்சு நம்ம பூமி அடிப்படை இயற்கையை போட்டு நம்ம முன்னோர்கள் கணிய கலையில் சிறந்து விளங்கிய நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் கணித்து சொன்ன கலையை இன்றைக்கு நம்ம இழந்திருக்கிறோம். அது மீட்டெடுக்கும் வகையில் தான் பூமி சூரியன் சுற்றி வந்தால் தான் புத்தாண்டு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கிறோம். அது நிகழ்வு வந்து வானமன்ற தலைப்பில் நடக்கிறதுனால வானத்தோடு தொடர்புடைய அந்த பூமியை பற்றி சொல்கிறதுக்காக பூமியை வந்து விளையாட்டாக கொண்டு போகணும், அதாவது கோள்களை வைத்து விளையாடுற மாதிரி குழந்தைகள் விளையாடுற மாதிரி விளையாட்டை கொண்டு வந்துருக்குறோம். அதே மாதிரி இன்னொரு விளையாட்டில் வந்து இந்த 14 நாள் நிலவின் பயணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 14 நாளுமே வந்து தமிழ் மறைக்கப்பட்டு முழுக்க முழுக்க சமஸ்கிருதம் தான் இருக்குது. இதில் அந்த சமஸ்கிருதத்தை நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு தமிழை மீட்டெடுக்கிறதுக்காக சமஸ்கிருதத்தை பற்றி சொல்கிறோம். அப்போ முதல் நாள் என்பதே பிரதமை, 2ஆம் நாளுமே திவதை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா, அதனால 14 நாள் ஒரு விளையாட்டை கொண்டு வந்துக்கிறோம். ரெண்டாவது விளையாட்டு அது. மூன்றாவது ஒரு விளையாட்டு என்னன்னு சொன்னால் நம்ம தனிமை வருஷ அட்டவணை, அதை வைத்து தாயம் 1 போட்டால் தாயம் விளையாட்டில் கொண்டு வந்துக்கிறோம். தாயம் 1 போட்டால் அது ஹைட்ரஜன், 2 போட்டால் ஹீலியம் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக கொண்டு வந்துக்கிறோம். இப்போ விளையாட்டு வடிவங்களில் பிள்ளைங்களுக்கு அறிவு சொல்லி போகலாம், அறிவியலை அதுவும் வானியலை அசானமின்னு சொல்கிற மாதிரி அதை கொண்டு போகலாம்னு எடுத்து வந்துக்கிறோம். அந்த விளையாட்டில் இங்கே சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்காக. அதேமாதிரி தொலைநோக்கின் மூலமாக அறிவை விரிவு செய்ய அகண்டமாக்குன்னு பாவேந்தர் சொன்ன மாதிரி அறிவு விரிவாக தொலைநோக்கி வச்சு காட்டிகிட்டு இருக்கிறோம். அப்போ வானத்தை பார்ப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இந்த மாதிரி விளையாட்டுகள் பிள்ளைகளுக்கு அவசியமாக பயன்படுது, அதை நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். முன்னெல்லாம் ஜோதிடம் இருக்கு இல்லையா, பொதுவாக வானம் சம்மந்தமாக ஜோதிடம் தான் வந்து அதுதான் வந்து சொல்கிறாங்க. 7 கோள்கள் அது எல்லாமே வந்து ஜோதிடத்தோட தொடர்புடையதாக சொல்கிறாங்க. ஆமாம், அதை நீங்கள் அதை பற்றியான உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் அதை என்ன சொல்கிறீங்க? இப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் சூரியன் தான் மையமாக இருக்குது. ஆனால் ஜோதிடத்தில் சூரியன் மையமாக இருக்காது. சூரியன் மையமாக இருந்தால் தான் அது அடிப்படையாக சூரிய குடும்பம்னு அர்த்தம். ஆனால் ஜோதிடத்தில் சூரிய குடும்பத்தில் சூரியன் இல்லாதனால பூமி மையமாக வச்சு பழைய கதையிலே இருக்குது. அப்படி இருக்கும்போது சூரியனை வந்து கோளாக தான் காட்டுறாங்க. ஆனால் சூரியன் ஒரு கோள் கிடையாது, அது சுயமாக எரியக்கூடிய ஒரு விண்மீன். அப்போ சூரியனுக்கும் கோள்களுக்குமான வேறுபாடே அதில் இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிறோம், கோள்கள் என்பது சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறது. நம்ம பூமி நிலாலாம் கோள்களை பிரதிபலிக்கிறது சூரிய ஒளி. அப்போ சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறதையும் சூரிய ஒளியை கொடுக்கறதுக்கு ரெண்டு ஒன்றா பார்க்க முடியாது. விவரத்தில் அப்படி தான் பார்க்குறாங்க. அதனால் சூரியன் மையமாக இருக்கிறதா சூரிய மைய கோட்பாடு தான் வந்து அதை வலியுறுத்தி தான் நம்ம என்ன செய்கிறாங்க, நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ், டைகோ பிராகே, அப்புறம் நம்ம புருனோ இதெல்லாம் உயிரை இழந்திருக்கிறாங்க சூரிய மைய கோட்பாட்டுக்காக. அவ்வளோ பேர் இழந்த பிறகு இன்னைக்கு கூட நம்ம ஜாதகம் என்பது சூரிய மைய கோட்பாட்டில் விலகி பூமிய கோட்பாட்டில் இருக்கிறதுனால அது நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு அடிப்படையாக இருக்கிறதுனால அதை மையமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம இதெல்லாம் விளக்கிங்க கொஞ்சம் இந்த விளையாட்டு விளையாட்டு என்பது அந்த பக்கம் இருக்கு. இந்த விளையாட்டு என்பது கோள்களை வைத்து விளையாடுற விளையாட்டு. அந்த சூரிய குடும்பத்திலாம் அந்த பூமி வந்துச்சு அப்படி சொன்னா சூரியன்ல வெடிச்சு வந்துச்சு, அந்த பெருவெடிப்பு கோள்கையை சொல்வதற்காக இந்த விளையாட்டை உருவாக்கியிருக்கோம். அப்போ வந்து அந்த சூரியன் என்பது அந்த அடிப்பானை வச்சுக்கிறோம். அது சுண்டாட்டம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம், சுண்டி விளையாடுவது. அந்த அடிப்பானாக அந்த கதிரவன் படத்தை வச்சுக்கிறோம், மற்ற கோள்கள் படத்தெல்லாம் அதை ஒட்டிக்கிறோம். அந்த கேரம் போர்டு விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு வேலை வச்சிருப்பாங்க அப்படின்னா விளையாடுவாங்க. ஆனால் இதை ஒரு முறைப்படுத்திக்கிறோம். முதல்ல எது கதிரவன் சுற்றி வருதோ அறிவன் என்ற புதன் கோல் தான் முதல்ல சுற்றி வருது. ஆனால் முதல்ல அதை தான் விளைவிக்கணும். ரெண்டாவது வெள்ளி, மூன்றாவதாக புவி, நான்காவது செவ்வாய், 5வது காரி. இந்த மாதிரி வரிசைப்படுத்தி விளையாடணும்னு சொல்லும்போது சூரிய குடும்பத்தை புரிஞ்சுக்குவாங்க. அந்த அடிப்படையில் தான் அப்படி தான் இதை விளையாட வைக்கணும், மாற்றி போடக்கூடாது. அந்த வரிசை கோல் வரிசையை தெரிஞ்சுக்காக இந்த விளையாட்டை கொண்டு வந்துக்கிறாரு. இது இது வந்து நிலவு விளையாட்டு என்பதாக ஒவ்வொரு நாள் அமாவாசை பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு ரோட்லலாம் பூசணிக்காய் போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அப்போது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கான என்ன வேறுபாடுனா நம்ம தமிழில் வந்து முழுநிலவு மறைநிலவுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த முழுநிலவு மறைநிலவு என்பதை என்ன செய்கிறாங்கன்னா பயத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. நிலவின் பயணம் என்பது பூமியை சுற்றி வரது 27 நாள் ஆகுது. அந்த 27 நாளில் 27 லட்சத்தை சொல்லி ஜாதகத்தை சொல்கிறாங்க. 12 ராசி என்பது சூரியன் 12 மாதம் சூரியன் சுற்றி வந்தால் 12 ராசின்றாங்க. 12 ராசி 27 லட்சத்திரமோ இந்த அடிப்படையான இந்த பூமி நிலா இது அடிப்படையாக தான் இருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு நடுவர் தேவைப்படுது வானத்தை சுட்டி காட்டுவதற்காக. வெளிச்சங்க
இப்போ நம்ம இதை சுட்டி காட்டுவதற்காக வானத்துலேருந்து ஒரு குழந்தை பூமியில் ஒரு குழந்தை பிறந்தாங்க, நேரடியாக வானத்தை பார்த்தாக்கா எல்லா விண்மீன்களும் தெரியும். அப்போ நடுவரில் வந்து நமக்கு நடுவராக நிலவையும் கதிரவனும் வச்சுக்கிறாங்க. அதுக்கு பின்னால் என்ன தெரியுதோ நம்ம பார்வை வந்து முக்கோணமாக விரியும். அதற்குள்ள எந்த விண்மீன் தெரியுதோ அதை அடிப்படையாக வைத்து பூமியில் பார்க்க ஒரு பொருளை வைத்து ஒப்பிட்டு பார்க்கும், ஒப்பிட்டு பார்க்க அறிவு நமக்கு இருக்குது. அதை ஒப்பிட்டு பார்த்து இதே போல் தெரிகிறதே என்று சொல்லி இந்த ராசின்னு சொல்ல வச்சுட்டாங்க. உண்மையிலே விண்வெளியில் அப்படி எந்த பொருளும் கிடையாது. பூமியில் பார்த்த பொருள் கன்னி, ரைஸ், மீனம், மிதுனம், சிங்கம், இதெல்லாம் வந்து பூமியில் பார்த்த பொருள். இந்த பொருள் மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் சொன்ன கலை வந்து இன்றைக்கி அங்கே போய் பிறந்தான்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டு சார். பிறக்கிறதுலாம் பூமியில் தான் பிறக்கிறோம், பூமியில் தான் வாழ்கிறோம், பூமியில் தான் மறைகிறோம். ஆனால் எங்கள் ராசியில் பிறந்தேன்னு சொன்னால் அங்கே பிறந்தான்னு சொல்கிறாங்க. அப்போ யாரும் பிறக்கிறது கிடையாது. சொல்லி சொல்லி பழகிட்டதுனால அப்படி பழகி அந்த பழக்கத்தை மாற்றணும். இப்போ நமக்கு வந்து முதல் இப்போ எப்படி இந்தியாவுக்கு ஒரு முதல் நாள் முதல் நாள் பிரதமர் சொல்கிறாங்க இல்லையா, அதான் இந்த நிலவு சூரியன் சுற்றி வரும்போது பூமி சுற்றி வரும்போது முதல் நாள் பிரதமை, ரெண்டாவது நாள் திவதேய, மூன்றாவது நாள் திரதேய, நான்காவது நாள் சதுர்த்தி. நாலு மணி தான் சதுரம் இல்லையா, அது சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த சதுரம் என்பது எப்பவுமே அமாவாசை பிறகு நாலாவது நாள் சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. விநாயகர் சதுர்த்தின்னு அப்படி தான் வருது. அப்போ சதுரம் ஐந்தாவது நாள் பஞ்சமி அதில் சொல்கிறது. அப்போ ஆறாவது நாள் சகஸ்தி, அது சகஸ்தின்ற சொல்லி இப்போ சஷ்டின்னு மாறி போச்சு. அது கூட ஏழாவது நாள் சப்தமி, எட்டாவது நாள் அஷ்டமி, ஒன்பது நாள் நவமி, பத்தாவது நாள் தசமி. தசமி நாள் தெரியும், தசாவதாரம் படம் வந்துச்சு. தசமினா பத்து, நிலவின் பயணத்தில் பத்தாவது நாள் தான் தசமி. இப்போ பதினோரா நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசின்னு சொல்லுவாங்க. ஏக் தஸ் ரெண்டு சேர்த்தா ஏகாதசி. நிலவின் பயணத்தில் பதினோரா நாள் தான் ஏகாதசி சொல்லப்படுது. இப்போ ப்ளஸ் ஒன்று சொல்லும் போது பத்துக்கு அப்புறம் பதினொன்று சொல்லுவாங்க, ப்ளஸ் ஒன்று வந்து ஏகாதசின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அதே தான் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் போது அது திரையோதசி பதினாலாம் நாளுக்கு ஒரு தசி சேர்த்துக்குவாங்க, தசும் ஒன்று சேர்த்துக்குவாங்க. மறுபடியும் ஒன்று கிடையாது, பதினாலு நாள் இந்த பக்கம், பதினாலு அந்த பக்கம். அப்போ அமாவாசை பதினஞ்சு சேர்த்தா பதினாலு நாள் காரியம் நடந்துட்டாங்க. அடிப்படை நிலவு தான் நமக்கு பயன்படுது. அப்போ இப்போ நிலவின் பயணம் என்பதை ஒரு பக்கம் போகும்போது வெளிச்சத்தை நோக்கி போகுது, அது சுக்லபட்சம் சொல்லியிருக்கிறாங்க. அமாவாசை முடிஞ்சு மறுபடியும் திருப்பி இந்த பக்கம் வரும்போது இருட்டை நோக்கி போகும்போது அது கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ அது வந்து நம்ம தமிழில் என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் நெடில் ஒளி பயணம் அல்லது குழில் ஒளி பயணம் அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லி வரும்போது அப்போ நிலவின் பயணம் என்பது பூமி சுற்றி வருது, அந்த பதினாலு நாள் பதினாலு நாள் சுற்றி வருதுனால அந்த அடிப்படையை வச்சு ஒன்று கூட தமிழே கிடையாது. இந்த பிரதமை திவிதே துறதே எல்லாம் இந்த தசமி எதுவுமே தமிழ் கிடையாது. அப்போ முதல் நாள் ரெண்டாம் நாள் மூணாம் நாள் தான் தமிழ். அப்போ அது தமிழை மீட்டு எடுப்பதற்கு முதல் அங்கே தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து இதை ஒன்றோட ஒன்று பொருத்தி பார்த்து நிலவு வளர்றது கிடையாது, தேவைறது கிடையாது, எப்பவும் முழுசாக தான் இருக்கும். இப்போ பூமி வந்து 23 டிகிரி சாய்வாக இருக்குது, நிலா வந்து 5 டிகிரி சாய்வாக இருக்குது. இப்போ 5 டிகிரி சாய்வாக இருக்குது நிலா வந்து சூரியன் பூமியை சுற்றி வரும்போது எவ்வளோ தூரம் வெளிச்சம் பிரதிபலிக்குதோ அவ்வளோதான் காட்சி. அதை வைத்தானே சில வளர்த்து தேன்னு சொல்கிறாங்க. அப்போ அடிப்படையாகவே வந்து நிலவு வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் வந்து சொந்தமாக இல்லை, சூரிய ஒளியை பிரதிபலிக்குது. அப்போ அதை புரிந்து கொள்வதற்கான விளையாட்டு தான் இந்த அதை சொல்லிக் கொடுக்கணும், விளையாட்டு வழியாக சொல்லிக் கொடுக்கணும். இன்னொன்று வந்து கண்ணாடியை பார்த்து விளையாடுற விளையாட்டு. சொல்லுங்க, இந்த விளையாட்டு வந்து கன்னடையை பார்த்து விளையாடுற விளையாட்டு. சொல்லுங்க. இந்த விளையாட்டு வந்து எழுத்துலாம் தலைகளை போட்டிருப்போங்க. புரியுது புரியுது. கன்னடைய பார்த்தா நேரம் தெரியும். ஆமா ஆமா. அப்போ அப்போ நம்ம பார்க்குற காட்சி எதுவுமே நேரடியாக புரிஞ்சுக்கணுக்காக இந்த விளையாட்டை உருவாக்கிருக்கோம். நம்ம மூளையில் பயிரத்துக்கு முன்னால் எதுவுமே நேரடியாக புரிஞ்சுக்கணுக்காக இந்த விளையாட்டை கொண்டு வந்திருக்கோம். அப்போ கன்னடைய பார்த்து விளையாடும் போது வலது மூளைக்கும் இடது மூளைக்குமான ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அப்போ எல்லாருக்குமே வந்து யூகிக்க மாற்றலும் தீர்மானிக்க மாற்றலாக இருக்கும் மாற்றல். அப்போ பெரும்பாலும் அதிகபட்சமாக வந்து யூகிக்க மாற்றல தான் இருக்கிறாங்க. அறிவு என்பது சொல்லலாம், ஆற்றல் என்பது அறிவு என்று ஒன்று தான். அப்போ யூகிக்கும் அறிவும் தீர்மானிக்கும் அறிவு இப்போ எல்லாருமே தீர்மானிக்க அறிவுக்கு வரணும். அதனால தான் இந்த விளையாட்டு கன்னடைய பார்த்து விளையாடி பழகிட்டாங்கன்னா ரெண்டு பக்கம் போலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாருக்கும் ஒரு பக்கம் போல வேலை செய்யறதுனால தான் ஒரு கை தான் பயன்படுத்துகிறோம் நம்ம. இந்த கை வந்து ஒரே காரியத்துக்கு பயன்படுத்தி விட்டுருவோம் நம்ம, ரெண்டு கையும் பயன்படுத்த முடியும். அப்போ மூளை வேலை செய்யணும். இந்த கைக்கு இந்த பக்கம் போல ஆர்டர் வேலை கொடுக்குது, இந்த கைக்கு இந்த பக்கம் மூலம் வேலை செய்யுது. அப்போ இந்த பக்கம் மூளை வேலை செய்யறனால தான் ஒரு கையை பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்ம. அப்போ அதை பயிற்சி கொடுக்கறதுனால தான் இந்த விளையாட்டு கொண்டு வந்துடும். இந்த விளையாட்டு இந்த கையில் விளையாடி பண்ணிட்டாங்கன்னா இந்த பக்கம் மூலம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் விளையாட்டாகவும் இது கொண்டு வந்துடுறோம். விளையாடு விளையாடுமா போடு. அவங்க யாரு சொல்றாங்களா? அவங்க யாரு? அந்த பெண்ணு என் மகள். புதுவாங்களா? ஆ சரி சரி.
சொல்ல ஆரம்பிச்சாங்க கொஞ்சமாக பேசி. உன்னால விரிவாக பேட்டி எடுக்கும் தொடர். ஆ நானே இது சத்தம்லாம் இருக்கு. ஆமாம் ஆமாம் சத்தம் நன்றி, பிறகு அடுத்து தொடர்வோம்.